இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோம் நல்லா திக்கா விழுவும் உங்களுக்கு. காரே வந்து பிளாக் ஆகிற அளவுக்கு விழுவும் உங்களுக்கு. பனியை போட்டு மூடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுலயே பண்ணிக்கலாம். பிரைஸ் வந்து எங்கேயுமே இல்லாத மாதிரி சீப்பஸ்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் நினைக்கும் போது மாதிரி ஒயிட் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அழுக்கு எல்லாமே அப்படியே வந்துடும். இது நீங்க அதிகமா இந்த ஃபேஸ்புக்ல ஷார்ட்ஸ்ல அதிகமா பாத்திருப்பீங்க. நீங்க வேற ஏதாவது பிராண்ட் வாங்கியிருந்தீங்க வெளியில வாங்கியிருந்தா கூட நம்ம சர்வீஸ் வந்து இதுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நாளைக்கு எவ்வளவு வண்டி வேணா தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கலாங்க. ஓன் மேக்ல மட்டுமே கிட்டத்தட்ட 25 வெரைட்டிஸ் இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் மோட்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வருங்க. இது ஆன்லைன் அமேசான் பிளிப்கார்ட்ல கூட நம்ம தான் சப்ளை பண்றோம். இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டடு, கரண்ட் எதுவுமே தேவையில்லை. காப்பர் வைண்டிங் மாடல் வந்து வெளி மார்க்கெட்ல நம்ம சொன்னதோட 1000 ரூபா அதிகமா இருக்குங்க. 130 bar வருது, 2100 watts பவர் வரும். இந்த மாதிரி அவங்க வாஷ் பண்ணிட்டு போகும்போது இந்த மாட்டு பண்ண கோழி பண்ண அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளீனிங்க்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மிஷினுமே நீங்க கண்டினியூஸா நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இண்டக்ஷன் மோட்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பீப்புள்ஸ் வந்து விரும்புறதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல மற்ற கடைகள்ல எல்லாத்த விட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட் இருக்கும். இந்த இது நம்ம வாங்குறதுக்கெல்லாம் இஎம்ஐ ஆப்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்ல நாள் ஆமின்னு சொல்லலாம். இரண்டு வேலையும் இருக்கிறேன். இன்னதோட கணப்பை சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டுடியோ நீங்க பாத்திருப்பீங்க. எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு நம்ம கிட்ட என்ன ஏன் ஷேர் பண்ணுங்க. பிரதர் இருக்கா? பிரதர் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேங்க. நம்ம ஷாப் நேம் எக்ஸாக்டா கோயம்புத்தூர் எங்க லொகேட் ஆயிருக்கும் அப்படிங்கிற சொல்லுங்க. பயிர் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் அண்ட் கார்டன் டூல்ஸ்ங்க. நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ராமநாதபுரம் ஃபிளை ஓவர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ரைட் சைட்ல கிங்ஸ் பேக்கரி ஒட்டின மாதிரி நம்ம கடை வந்து உள்ள லொகேட் ஆயிருக்குங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் பிளஸ் பிரஷர் வாஷர் அண்ட் ஹேண்ட் டூல்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டமே நம்ம பண்ணிட்டு இருக்கங்க. இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் வாஷர். பிரஷர் வாஷர்ல A to Z நீங்க எங்கேயுமே இது வரைக்கும் பார்க்காத அத்தனை டீடைல்ஸும் பிரஷர் வாஷரோட டீடைல் எல்லாமே நம்ம இன்னைக்கு A to Z பாத்துறோம். பாத்துட்டு இருக்க மக்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பாங்க. அதுல இல்லாம இன்டெப்தான விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்ல போறீங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அதாவது பிரஷர் வாஷ் எக்கச்சக்கமா இருக்கு. கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைஸ் முதல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ்ங்க. பிரைஸ் வந்து எங்கேயுமே இல்லாத மாதிரி சீப்பஸ்ட் பிரைஸ். அது வந்து மெயின் முக்கியமானது. சிமிலர்லி பிரைஸ் மட்டும் கம்மியா இருந்தா பார்த்தாது சர்வீஸ் அண்ட் பேக்கப் அது வந்து நம்மளது எப்பவுமே ஷூரா இருக்குங்க. அந்த சர்வீஸ் அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வேற டீடைல்ஸ் பிரஷர் வாஷ்ல எது பண்ணலாம் பண்ணக்கூடாது இப்போ எந்த எதை பார்த்து பிரஷர் வாஷர் நீங்க வாங்கலாம் அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோங்க. அதே சிமிலர்லி வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பிரஷர் வாஷர்ஸ் அண்ட் சிமிலர்லி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஸ்ப்ரேயர்ஸ் சிமிலர்லி செயின்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ் அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் டூல்ஸ் அந்த மாதிரி எல்லா A to Z எல்லாமே நீங்க நம்ம ஷாப்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது நீங்க ஏதாவது வீடியோல பார்த்துட்டு வாங்கணும்னு நினைச்சது அந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் முதற்கொண்டு எல்லா ஐட்டம்ஸையும் வாங்கிக்கலாங்க. வாங்க நம்ம வீடியோல போயிட்டு உங்களுக்கு தெளிவா நான் டீடைல்ஸ் சொல்றேன். பிரஷர் வாஷ் எடுத்துட்டோம்னாலே எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அக்ரிகல்ச்சர்லயும் உங்களுக்கு ஸ்டாக் குவிவின் குவியில குவிச்சிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நாம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரஷர் வாஷர் பாத்துறேங்க. பிரஷர் வாஷர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓன் மேக்ல மட்டுமே கிட்டத்தட்ட 25 வெரைட்டிஸ் இருக்குங்க. எல்லாமே இங்க கோயம்புத்தூர்ல இங்க ஆவாரம்பாளையத்துல நம்ம இங்க கோயம்புத்தூர்ல manufacturing ஆகுறதுங்க. இதுல மட்டுமே 25 வெரைட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்த ப்ராடக்ட்ஸ் அதாவது வந்து அதர் பிராண்ட்ஸ் ஆன்லைன்ல நீங்க பாக்குறது Flipkart Amazon வேற சைட் எங்க நீங்க பார்க்க போறதாலும் அதர் பிராண்ட்ஸும் இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க வாங்குறத விடவே எல்லா பக்கத்தோட கம்மியா இருக்கும். சிமிலர்லி அங்க உங்களுக்கு சர்வீஸ் இல்ல இங்க சர்வீஸ் இருக்கு வித் பேக்கப்போட நம்ம பண்ணி தரங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ரேட் கம்மியா இருக்கிற கார் வாஷர் பாத்திரலாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாக்குற கார் வாஷர். இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டடு, கரண்ட் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க பக்கெட்ல ஒரு இன்புட் போட்டு நீங்க நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா இதுல நம்ம நார்மல் கரண்ட்ல வர அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்காது. பட் அந்த கண்ணாடி இந்த மாதிரி கிளீன் பண்றதுக்கு ஜஸ்ட் வீட்டுல செடி தண்ணி அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸுக்கு வந்து இது உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியில ரன் ஆகுறங்காட்டி உங்களுக்கு பவர் சோர்ஸே தேவையில்லை. வெயிட்லெஸ்ஸா இருக்கும். எல்லா இடத்துக்கும் நீங்க தூக்கிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு 2700 வருங்க. இந்த கன்னோட வந்துடும். இன்புட் டியூப் அவுட்புட் டியூப் கன்னோட உங்களுக்கு வந்துருங்க. இது வந்து 2700 வரும். ஆன்லைன் நீங்க எங்கேயுமே பார்க்காத மாதிரி பிரைஸ். இது வந்து பேட்டரியில ரன் ஆகுறது. சிமிலர்லி இதே மாதிரி பேட்டரி ஆப்ரேட்டர்லயே கார்ட்லெஸ் இதோட நீங்க கொஞ்சம் சிமிலர்லாம் தூக்குறவங்களுக்கு ஈஸியா இந்த மாதிரி கார்ட் வாஷ் வரும். இது நீங்க அதிகமா இந்த ஃபேஸ்புக்ல ஷார்ட்ஸ்ல அதிகமா பாத்துருப்பீங்க. இப்போ இந்த மாடல்ஸும் அதே மாதிரி இதுவும் அவைலபிள் இருக்குங்க. பட் என்னன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்க நார்மலா ஆன்லைன்ல பாக்கறதுல இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். 7000 ரேஞ்ச் வரும். பட் அதுக்கு இது ஒர்த்தானது தான். இது உங்களுக்கு கார்ட்லெஸ் அப்படிங்கும்போது கார்ட்லெஸ் எல்லாமே பேட்டரி ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் மாடல். அதாவது வந்து எப்பவுமே நம்ம ஒரு கார் வாஷர் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம ஆன்லைன்லயே ஆகட்டும் ஆஃப்லைன்லயே ஆகட்டும் நம்ம வீட்டுக்கு ஷாப்புக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளே ஆகட்டும் எல்லா பக்கமே நம்ம பாக்குற மாடல்ஸ் வந்து இந்த மாதிரி யூனிக்கான மாடல்ஸ்ங்க. இப்போ இந்த மாடல்ஸ் வந்து எல்லா பக்கமே நீங்க கார் வாஷர்னு பார்க்கலாம். இதுல நம்ம என்ன இதுல தனித்துவமா இருக்கும் அப்படிங்கும்போது இதுல இந்த ஃபாஸ்ட் காப் அப்படிங்கிற மாடல் ஃபுல்லா இப்போ நம்ம இங்க நம்ம லோக்கல்ல கோயம்புத்தூர்ல இங்க நம்ம பண்றோங்க. இந்த மாடல் எல்லாமே இந்த நம்மளோட ஓன் மாடலுங்க. இது ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம இங்க பண்றது மோட்டர் காயில் இது ஃபுல்லா இங்க பண்றோங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாமே சொந்தமா நீங்களே தயாரிக்கிறீங்க அப்படி பட்சத்துல இது சார்ந்த உங்களுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாமே எப்பவுமே இத்தனை நாளானாலும் நம்மகிட்ட ஸ்பேர்ஸ் வாங்கிக்கலாங்க. அதான் மெயின். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா எல்லா மாடலுக்குமே ஸ்பேர்ஸ் வந்து அவைலபிள். அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கார் வாசல பெருசா அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ற மாதிரியோ ஸ்பேர் ரெகுலரா மாத்திர மாதிரியோ கிடையாது. அதுதான் நம்ம கார் வாசல நம்ம ஒன்ஸ் வாங்கி வச்சோம்னா அது பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அது என்னன்னா ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நம்ம ஆன் மட்டும் பண்ணணுங்க. அது ரெண்டாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார் வாஷர் வந்து ரெகுலரா எல்லாரும் நாட்
ஒன்லி கார் வாஷிங், ஃப்ளோர் கிளீனிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி கிளீன் பண்றதுக்கு, செடிகளுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு, தண்ணி அடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி மல்டிபிளா எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த காரணத்தினால நம்ம கார் வாஷர் அப்படிங்கிறது நம்ம ஒரு பட்ஜெட் குள்ள வருங்க. அதுல வந்து இண்டக்ஷன் மோட்டர், அதாவது இப்ப நம்ம காமிச்ச மாதிரி இப்ப இங்கே தயாரிக்க சொன்னா இண்டக்ஷன் மோட்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பீப்புள்ஸ் வந்து விரும்புறதுங்க. சர்வீஸ் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல வந்துட்டு அந்த ஆர்மச்சூர் டைப் அப்படிங்கிற மாடல் பாப்பாங்க. ஆர்மச்சூர் டைப் வந்து சர்வீஸ் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆர்மச்சூர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கும். இது வந்து ட்ரில்லிங் மிஷின் இந்த மாதிரி வரதுல அந்த ட்ரில்லிங் மிஷின்ல ஆங்கிள் கிரைண்ட்ல வர மாதிரி மோட்டர் போட்டிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு சர்வீஸ் சிரமமா இருக்கும். ஒரு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெடி பண்ற மாதிரி பண்ணிக்கலாம், பட் வெயிட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாடல்ஸ் அப்படிங்கும் போது இது நம்ம பண்றங்காட்டி நீங்க வேற ஏதாவது பிராண்ட் வாங்கியிருந்தீங்க, வெளியில வாங்கியிருந்தா கூட நம்ம சர்வீஸ் வந்து இதுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம், கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம். நிறைய பேர் வாங்கினதுக்கு அப்புறம் எங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எங்க போய் கேட்கறது எது போய் கேட்கறதுன்னு தெரியாம, கண்டிப்பா எல்லா மாடலுக்கும் வித் எல்லா நம்ம கார் வாஷர் ஒன்று எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிக்கலாம். நான் முதல்ல காமிச்ச மாதிரி அந்த ஆர்மச்சூருக்கு மட்டும் கொஞ்சம் சிரமங்க. இப்போ நம்ம கார் வாஷர் ப்ரெஷர், அப்புறம் அது வந்து எப்படி நம்ம வெரைட்டிஸ் இருக்கு, யார் யாரு எந்தெந்த மாதிரி கார் வாஷர் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதுல பாத்துடலாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற மாடல் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாடலுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வைஸ் பார்க்கும்போது 4200 ரூபா வருங்க. 100 bar ப்ரெஷர் வரும், 1800 watts பவர் வருங்க. இண்டக்ஷன் மோட்டர்ல இந்த பம்போட சைஸ் வந்து கம்மியா இருக்கும், 50 ml பம்ப் அப்படிம்பாங்க. இந்த பம்ப் மாதிரி போட்டு வரும். இது வந்து ஒரு பைக், ஒரு நேனோ கார், ஆல்டோ அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க ரொம்ப கம்மியா, அந்த கல்யாணம் காது ஊத்துக்கு மட்டும் வண்டி எடுப்பாங்க, மற்ற டைம்ல சும்மாவே நிற்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி மாடலுங்க. இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த மாடல், இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் வருங்க. இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 4800 ரூபா வரும். இதுவும் சேம் அலுமினியம் வெண்டிங் வரும். இப்ப இந்த மாடலும் வந்து பாத்தீங்கன்னா 130 bar ப்ரெஷர் வரும். அந்த வண்டி மட்டும் இல்லாம ஃப்ளோர் கூட நீங்க இதுல வாஷ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன யூஸ் எதை எப்பாவது ஒரு நாள் ஃப்ளோர் மட்டும் வாஷ் பண்ணினா கூட இந்த மாடல் யூஸ் பண்ணலாம். விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா மாட்டு தொழுவத்துக்கு ரப்பர் மேட் எல்லாம் போட்டு, ஆமாங்க அந்த மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் ப்ரெஷர் வாஷர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா அவங்க வந்து காப்பர் வெண்டிங் எடுக்கணும். அவனா அவங்க வந்து லாங் டைம் டெய்லி ஒரு 1/2 hour டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்த மாடல் எல்லாமே ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மாடலுங்க. அது வந்து அவங்க ரெகுலர் யூஸ் பண்ற மாடல். அந்த மாடல் உங்ககிட்ட லைன்ல இருக்கு. அந்த மாடல் உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்து நம்ம பாத்துடலாம். ஆக்சுவலா பிரைஸ் எவ்வளவு சொல்றீங்க? 4800 ரூபாய்ங்க. 4800 ரூபாய். இப்போ நீங்க இது வந்து ஓன் மேனுஃபேக்சர் அப்படினால 4800 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாங்க. சேம் இதே மாதிரியான ப்ராடக்ட் இதே இந்த 130 bar இருக்குது. வெளி மார்க்கெட்ல பார்த்தோம்னா தோராயமா நமக்கு என்ன பிரைஸ் வரும்? அதாவது வந்து வெளி மார்க்கெட்ல அலுமினியம் வைண்டிங் அப்படிங்கும்போது நம்ம சொன்னதை விட ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் அதிகமா இருக்குங்க. காப்பர் வைண்டிங் மாடல் வந்து வெளி மார்க்கெட்ல நம்ம சொன்னதை விட 1000 ரூபாய் அதிகமா இருக்குங்க. காப்பர் வைண்டிங்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மாடல் இது வந்து காப்பர் வைண்டிங். காப்பர் வைண்டிங் 130 bar வருது, 2100 watts பவர் வரும் உங்களுக்கு இந்த மாடலுக்கு. நான் முதல்ல சொன்ன அந்த கிரீன் கலர் மாடல் இருக்கு பாத்தீங்களா, 100 bar, அது ரெண்டுக்கும் வெயிட்லயே வித்தியாசம் தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் வைண்டிங் வருது. இப்ப இந்த இப்ப நம்ம 5500 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு மேல வரது எல்லாமே உங்களுக்கு காப்பர் வைண்டிங் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்ச மாடல் வெயிட், ஆமா இது நல்லா வெயிட்டா இருக்குங்க. பம்பே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாலும் ரெண்டுக்கும் இந்த பம்புக்கே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதோட பம்புக்கு இதோட பம்புக்கு வித்தியாசம் தெரியுங்க. இந்த பாடி, இந்த மோட்டரோட சைஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியுங்க. இப்ப இனிமேல் நம்ம பார்க்க போறது எல்லாமே காப்பர் வைண்டிங். இது எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் மோட்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வருங்க. இதுக்கு முன்னாடி காமிச்ச மாடலுக்கு எல்லாம் சர்வீஸ் வாரண்டி, இப்ப இந்த மாடலுக்கு எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க. மோட்டர்ல என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் மாடல் இப்ப நீங்க காமிச்சிங்க பாத்தீங்களா, அந்த உங்க கையில இருக்க மாடலும் இப்ப இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் வைண்டிங்ல ஃபர்ஸ்ட் மாடல். 130 bar ப்ரெஷர் வர்றது. இது வந்து 2100 watts வரும். இதுவும் வந்து 2100 watts தான் வரும். இதுல என்னன்னா இந்த பம்போட அளவு வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிருப்போம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி. அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் பிராஸ் கோட்டிங் கொடுத்துருப்போம். இது 5600 ரூபா வரும். இப்ப இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 5800 ரூபா வருங்க. ஒரு 200 ரூபா மட்டும் தான் வித்தியாசம். 130 bar இந்த மாதிரி நம்மகிட்ட ரெண்டு மாடல் இருக்குங்க. சிமிலர்லி இதே மாதிரி மாடல்ல வந்து காப்பர் அலுமினியம் மாறி வரும். அது நம்மளுக்கு ஸ்டாக்கு அப்புறம் இந்த அந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வருங்க. 130 bar காப்பர் வெண்டிங் அப்படிங்கிறது மார்க்கெட்ல 6900 ரூபா 1800 ரூபா அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு இருக்காங்க. 1800 வாட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2100 வாட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடவே நம்ம அந்த ரேட் தான் தரங்க. சிமிலர்லி அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 160 bar. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா மாசத்துல 2 டைம் 3 டைம் வாஷ் பண்றவங்களுக்கு இது வந்து டெய்லி வாஷ் பண்றவங்க. அதாவது வந்து இந்த ஆமினி வண்டி டெய்லி லோட் ஓட்டுறவங்க, டிராவல் அடிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்புறம் சின்னதா ஒரு தோஸ்து குட்டியான அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க அவங்க எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி மாடல் அடுத்த மாடல். அது வந்து 160 bar வருதுங்க. ஆமாங்க ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிமிலர்லி உங்களுக்கு இதுலயும் ரெண்டு வெரைட்டி வச்சிருக்கோம். இது வந்து ஃபுல் கவர்ல வந்திருக்கு. இது காப்பர் வெண்டிங், இது நம்மளோட ஓன் ஃபாஸ்ட் காப் அப்படிங்கிற கம்பெனில வருங்க. 160 bar ப்ரெஷர் வர்றது. இது வந்து 8.5 liter per minute வருங்க. இது வந்து 6300 ரூபா வருங்க. இதுலயே இதுக்கு அடுத்த மாடல், இதை விட கொஞ்சம் வெயிட் அதிகமாகும், கோர் லென்த் அதிகமாகும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மோட்டரோட நீளம் வந்து அதிகமா இருக்குங்க. இந்த மோட்டரோட நீளம் அதிகமாகும் போது இந்த காயிலோட டேர்ம்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப வந்து அந்த வெளியில இருந்து காத்து போறது அந்த கூல் ஆகிறதுக்கு டைமிங் அதிகமா கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லா கார் வாஷருமே ஒரு 45 minutes to 1 hour தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னாலே இந்த கோர் லென்த் அதிகமா இருக்கிறது 10 நிமிஷத்துல ஆன் ஆகும். கோர் லென்த் அதிக கம்மியா இருக்கிறது வந்து ஒரு 10 நிமிஷங்கிறது 5 நிமிஷம் ஆகும். எல்லா மிஷினுமே நீங்க கண்டினியூஸா நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாடல் 6600 ரூபா பார்த்தங்க. இதுக்கு அடுத்து 180 bar, அதுலயும் அதே மாதிரி 2-3 வெரைட்டிஸ் இருக்கும். இது வந்து 7000 ரூபா ஒரு ஃபர்ஸ்ட் மாடல். ஓகே,
வாங்க முடியுமா தெரியாது. இந்த இது நம்ம வாங்குறதுல
கிரெடிட் கார்டில் இஎம்ஐ பண்ணி தரேங்க. அது போக ஒரு குறிப்பிட்ட பேங்க்ஸ் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி அந்த மாதிரி குறிப்பிட்ட பேங்க்ல வந்து இஎம்ஐ பண்ணி தந்துட்டு இருக்கோம். அது இந்த மாதிரி பெரிய மாடல்ஸ்க்கு வந்து இஎம்ஐ பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி சிம்லர்ல இதெல்லாமே பார்த்தாலுமே கரண்ட்ல ரன் ஆகிறது. இதே மாதிரி கமர்ஷியல் மாடல் பெட்ரோல ரன் ஆகிற மாடல்ஸ் இருக்கு. பெட்ரோல் ரன் ஆகிற மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. பெட்ரோல் ரன் ஆகிறதுக்கு இந்த மாதிரி தனியா பம்பு மட்டும் வாங்கி நீங்க பெட்ரோல் இன்ஜின் ஏதாவது இன்ஜின் கூட டிராக்டர் கூட அந்த மாதிரி இதுல ஜாயின் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே சிம்லர் மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனியா இன்ஜின் வச்சோ இல்ல மோட்டர் வச்சோ கூட நீங்க இந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பம்ப் மட்டும் தனியா வரும். இது வந்து ஹெவி ரூட்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா 70 mm பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹெவி. இதுல வந்து 3 அவுட்லெட் எடுத்துக்கலாங்க. இதே மாடல்ல இது இதோட கொஞ்சம் கம்மி அளவான யூஸ் இது இது எடுத்துக்கலாம். இது பம்ப் மட்டும் இது 4,800 வரும். இது வந்து பம்ப் மட்டும் 9,000 வருங்க. இது பம்ப் மட்டும் நீங்க இன்ஜின் தனியா ஒரு 5,000 வாங்கிக்கலாம். இல்ல ஏதாவது பழைய மோட்டர் இருந்தா மோட்டர்ல போட்டுக்கலாம். இல்ல ஏதோ பிடிஓ ஷாப்ல ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம். இதுங்க இதே மாதிரி செட்டப் பண்ணது ஃபுல்லா இன்ஜின் இந்த மாதிரி ஒரு இன்ஜின் வச்சு உங்களுக்கு பம்ப் செட்டப் பண்ணது. இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா இன்கோ அப்படிங்கிற பிராண்ட்ல வருங்க. இது நல்லா ஹெவி ரூட்டியா இருக்கு. இது வந்து 36,500 வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ஃபுல் வாரண்டியோட வருங்க. ஹெவி ரூட்டி நல்லா இருக்கும். இப்போ இந்த மாடலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ரன் ஆகுது. ஒரு லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேல மைலேஜ் கிடைக்கும். ப்ரெஷரும் 210 bar மேல வரும். இதோட சிசி ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா 3100 PSI வருங்க. 210 bar பியூரட்டா உங்களுக்கு ப்ரெஷர் கிடைக்கும். சிமிலர்லி இதோட இது பாத்தீங்கன்னா சிசி 208 cc. இந்த இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 208 cc 6.5 HP இன்ஜின் வருங்க. இதுல தனியா சோப் ஷாம்பு நம்ம தனியா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த செட்டப் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இதுவும் வந்து கமர்ஷியல்ல நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஃபீல்டுக்கே போய் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறவங்க, ஒரு ஜேசிபி கிரேன் அந்த மாதிரி ரெடி பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு அந்த பார்ட்ஸ் பாத்துக்கலாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இது எடுத்துட்டு போய் அந்த பகுதியில யூஸ் பண்ணி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வாஷர்ஸ் நம்மகிட்ட இவ்வளவு ரேஞ்சஸ் இருக்கு. இது போக ஆன்லைன்ல ஏதாவது ஒன்று பாத்துக்கலாம், அவங்க ஏதோ ஒரு மாடல் பாத்துக்கலாம். அந்த மாடலும் நம்ம வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க. அதுல அவங்க அதுல பார்த்தோடவே கம்மியான ரேட்ல கொடுத்துக்கலாம். சம் பர்டிகுலர் மாடல் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பிகாஸ் என்னன்னா அது வந்து பேட்டன் இருக்கும், டீலர் இருக்கும். ஸோ அதனால மற்ற மேக்ஸிமம் 90% எல்லா மாடலுமே நம்ம இது பண்ணி கொடுத்துக்கலாம். ப்ரெஷர் வாஷ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாக் இங்க இருக்கிறது மட்டும் தான், டிஸ்பிளே பண்ணி மட்டும் தானே வேற ஏதாச்சும் கண்டிப்பா இல்ல. டிஸ்பிளே பண்ணிக்கிறது வந்து ஜஸ்ட் நீங்க பாக்குறக்காகவும் நீங்க எடுத்து பாக்குறக்காக மட்டும் தாங்க. நம்ம ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா உள்ள நம்ம இதுல வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் வந்து ஃபுல்லா எப்பவுமே ரெடி டு டிஸ்பேச்ல மினிமம் 50 pieces ஒவ்வொரு மாடலையும் 50 pieces மினிமமா இருக்கும். பார்த்தலாம், கண்டிப்பா பார்த்தலாங்க. முதலே காமிச்ச மாதிரி அக்ரிகல்ச்சர் அதே மாதிரி பவர் டூல்ஸ் எல்லா ஐட்டமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க இது வந்து நம்மளோட ஷோரூமுங்க. இங்க வந்து ரெடி டு டிஸ்பேச்சுக்காக கஸ்டமர் வந்தோன்னே அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அக்ரிகல்ச்சர்ஸ் ஹேண்ட் டூல்ஸ் கார் வாஷரு எல்லா மிஷினுமே மல்டி பிராண்ட்ல அதே மாதிரி இன்கோ ஹேண்ட் டூல்ஸ் அதாவது நீங்க வெளியில சொன்ன மாதிரி ஆன்லைன்ல நீங்க பார்த்த மாடல்ஸ் அந்த மாதிரி எல்லா மாடலுமே ஒரு சின்னதா அளவா ஸ்டாக் வச்சிருக்கோம். இப்போ அளவு வச்சதே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 50 ஒரு தனித்தனி வெரைட்டிஸ்லயும் 50 pieces மினிமமா இருக்குங்க. கம்மியா தான் இருக்கும் சின்ன மாடிஃபிகேஷன் பிகாஸ் என்னன்னா ஆன்லைன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் நம்மளோட ஸ்டாக் பார்க்கும்போது கேட்டீங்க பாத்தீங்களா 3000 பங்க்
பட் ஆன்லைன் நம்ம இங்க ரேட் கம்மியா கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க உங்களுக்கு பல்க் ஆயிரும், அங்க வந்து டம்ப் ஆயிரும். அவங்க அதே ரேட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் வரும். அப்படி இருந்தாலும் இப்ப நம்ம கம்மியா கொடுக்குறங்காட்டி 6 மாசம் கழிச்சு பார்த்தாலும் அதே ரேட்டுக்கு நம்ம கொடுக்கலாம், பெரிய வித்தியாசம் இருக்காது உங்களுக்கு. அப்ப அவங்க 5000 போட்டுருக்காங்க, நான் 5500 ரூபா 6000 ரூபா அந்த ரேஞ்ச் போகாது. அவங்க 5000 போட்டு 4900 கொடுப்பேன், இல்ல 5000 மட்டும் 5000 அதோட ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியா தான் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும், கம்மியா தான் இருக்கும். சரி ஓகே, கண்டிப்பா இவ்வளவு மாடல் காமிச்சீங்க எங்களுக்கு, எதாவது லைவ் ஏதாச்சும் 1-2 மாடல் எனக்கு காட்ட முடியுங்களா? 1 மாடல் 1-2 கிடையாதுங்க, ஒரு 4 மாடல் நம்ம லைவாவே அடிச்சு பார்த்தலாம். 4 மாடல் கண்டிப்பா ஒன்னா வச்சு நம்ம அடிச்சு பாத்துக்கலாங்க. நான் முதல்ல கஸ்டமருக்கு சொன்ன மாதிரியே பிரஷர் ரெகுலேட் பண்ணி நான் காமிச்சிடலாம். பிரதர் நீங்க சொன்ன மாதிரி இப்ப 4 செஞ்சு காட்ட போறீங்களா, இது நாளுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது சொல்லிட்டு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் வைண்டிங், 130 பார்ல அலுமினியம் வைண்டிங் மாடல். அதே சேம் இதுல காப்பர் வைண்டிங் மாடலுங்க. இது ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரஷர் வித்தியாசம் வரும், அந்த டிஸ்டன்ஸ் வித்தியாசம் வருங்க. அதே மாதிரி உங்க கையில இருக்க ரெண்டு மாடல் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து 180 வர்றது, அது வந்து 250 வர்றதுங்க. 250 ஆமா, நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு வித்தியாசம் வருது அப்படிங்கிறது. இது வந்து 4 வந்து வித்தியாசங்க, இது டேரக்டா நம்ம கடையில் வரும்போது அடிச்சு பார்த்து அவங்க ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி சிம்லர்லி நம்ம இதுல ஏதோ ஒரு அட்ஜஸ்டபிள் மாடல்ல 130, 250, 280 எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி அது வாஷ் ஆகுதுங்கிறத நம்ம அதில் வாஷ் பண்ணி காட்டலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் வந்து ஃபர்ஸ்ட் பாடி வந்து நம்ம வாட் ஃபுல்லாக நினைச்சுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நார்மல் அட்டாச்மெண்ட் மாட்டிட்டுங்க, ஜஸ்ட் நம்ம பாடி ஃபுல்லாக எங்கே நம்ம வாட்டர் பண்ணணுமோ மெயினாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. நல்லாவே வரும். சப்போஸ் ஃபோம் பத்தினா கூட நீங்க பக்கெட்லயே கொஞ்சம் லைட்டா ஃபோம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே ஃபோம் வரும். இந்த மாதிரி நீங்க அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோம் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி ஃபோம் வரும். இது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு நல்லாவே வரும். இந்த அளவுக்கு நீங்க ஃபோம் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு கார் மேக்ஸிமம் எல்லா பக்கமும் பாடி ஆயிருங்க. இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஃபோம் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துட்டு, இது பேசிக் நம்ம செட்டோட வர ஃபோம், இதுல கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஃபோம் வாஷ் பண்றதுக்கு இந்த மாதிரி தனியா வந்து உங்களுக்கு இது இருக்கு. இதை வச்சு ஜஸ்ட் இந்த ஃபோம் போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஜஸ்ட் வைப் பண்ணினாலே போதுங்க. வைப் பண்ணிட்டு மறுபடியும் முதல்ல அடிச்ச மாதிரி ஜஸ்ட் நீங்க இதுல ஃபோம் வச்சுட்டு வாஷ் மட்டும் நீங்க அடிச்சு விட்டீங்கனாலே அந்த ஃபோம் இதெல்லாமே உங்களுக்கு நீட்டா க்ளீன் ஆகிக்கும். இல்ல இந்த ஃபோம் பத்தல அப்படிங்க பட்சத்துல இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஃபோம் கேன் போட்டுக்கலாங்க. இது ப்ரொஃபஷனல் ஃபோம் கேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பயன்படுத்திக்கலாங்களா? இது கடைகள்ல ஒர்க் ஷாப்ல அந்த மாதிரி கமர்ஷியல் அடிக்கிறதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோம் நல்லா இந்த அளவுக்கு திக்கா உழுவு, உங்களுக்கு காரே வந்து பிளாக் ஆகிற அளவுக்கு உழுவு உங்களுக்கு. இது ப்ரொஃபஷனல் ஃபோம். ஆமாங்க, இது வந்து ப்ரொஃபஷனல் ஃபோம். எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படிங்கிறது இது நம்ம முதல்ல அடித்த ஃபோமுக்கு இதுக்கும் நல்லாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க. இந்த மாதிரி நீங்கள் இதை ஃபோம் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தடவை ஒரு தேய் தேய்ச்சிட்டு போட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை க்ளீன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக க்ளீன் ஆகிக்குங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு கார் இந்த மாதிரி அண்டர் சேஸ் நீங்க அடிச்சுட்டு வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க, ஆட்டோமேட்டிக்கா அண்டர் சேஸ். இந்த மாதிரி நீங்க 4 டைம் எந்த டைரக்ஷன் வேணாலும் நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி அண்டர் சேஸ் கழுவுனீங்கனாலே போதுங்க. ஜஸ்ட் இந்த அண்டர் சேஸ் மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி இந்த மாட்டு பண்ண கோழி பண்ண அந்த மாதிரி இடத்துக்கு வந்து அவங்க கிளீனிங்க்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு கீழே இந்த மாதிரி அவங்க வாஷ் பண்ணிட்டு போகும்போது இந்த மாட்டு பண்ணை கோழி பண்ணை அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளீனிங்க்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு டைமிங் மிச்சமாகும், தண்ணி வந்து கம்மியாக தான் செலவாகும். இந்த மாதிரி இது வந்து மல்டி பர்பஸாக நம்ம அண்டர் சேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சிம்லர்லி வந்து பார்க்கும்போது நீங்கள் கார் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரோஸை கூட காட்டுற பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம், நம்ம வெளியில் போய் அங்கங்கே காசு அதிகமாக கொடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோமாகட்டும் அண்டர் சேஸ் ஆகட்டும்
உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க டைரக்டா எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. தேங்க்யூ, நன்றி.